ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு, அல்லது ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது மெம்பர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதனா கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ரேஷன் கார்டை ரீப்ரிண்ட் கொடுத்து நம்ம வீட்டில் இருந்தபடியே போஸ்டல் மூலமாக வாங்குறது அப்படின்றத ஒரு லைவ் டெமோவோட நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக புரியாமல் பொறுத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கலாம். ஸோ விசிட் பண்ணி அதில் ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து விசிட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டிஎன்பிசி உடைய எல்லா சர்வீசஸும் இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ நியூ கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், ஸோ சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ண முன்னாடி உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மொபைல் நம்பர் இருந்தால் தான் இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை வந்து விண்ணப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுங்கள், உங்களுடைய நியர்பையாக இருக்க தாலுக்கு ஆஃபீஸில் போயிட்டு லிங்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபி என்டர் பண்ணிட்டோம், பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கண்டிப்பாக வேணும், குடும்ப தலைவருடைய நேம் வேணும், மொபைல் நம்பர் வேணும், ரேஷன் கார்டு நம்பர் வேணும், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஸோ எனி இமெயில் ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ இது வேணும், டேட் ஆஃப் பர்த் வேணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும், அந்த ரிசிப்ட்டும் வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், குடும்ப தலைவருடைய பெயர், ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா, பணம் செலுத்துதல், அதுக்கப்புறம் நகல் மின்னணு குடும்ப அட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நகல் மின்னணு குடும்ப அட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம பேமெண்ட் இது வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த டீடைல்ஸ் தான் நீங்கள் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து பேமெண்ட். ஸோ பேசிக்கான உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ குடும்பத் தலைவர் பெயர், ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐடி யூஸ் பண்ணி மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதர் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் யூபிஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். அந்த ரிசிப்டில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் லாஸ்ட்டாக நகல் மின்னணு குடும்ப அட்டையை விண்ணப்பிக்கும் போது, அதாவது லாஸ்ட்டாக நம்ம அடுத்த ஸ்டேஜில் வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை வந்து விண்ணப்பிப்போம். ஸோ அதில் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பேமெண்ட் அவங்க வெரிஃபை பண்ணும்போது, ஸோ சக்ஸஸாக உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுடைய ரிசிப்ட்டும் செக் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேமெண்ட் பேஜையும் நீங்கள் வந்து ரிசிப்ட்டு உங்களுடைய பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ அல்லது ஜேபேக் ஃபார்மெட்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பரையும் என்டர் பண்ணணும், இந்த ரிசிப்டையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட்டை வந்து ஆப்ஷன்ஸே வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம போஸ்ட் மூலமாகவும் இந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டோம். ஸோ ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஸோ நகல் குடும்ப அட்டையை அச்சிடும் செயல்முறையில் தொடரவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நகல் மின்னணு குடும்ப அட்டை, ஸோ ரீசன் செலக்டட் ரெக்வஸ்ட் பர்ஸ் டைப் அப்படின்ட்டு இருக்கும், கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க, அல்லது சேஞ்சஸ் ஆஃப் ஃபேமிலி ஹெட், அது அட்ரஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணோம்ல பார்த்திங்களா ஏற்கனவே சொன்னது, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு டேட் என்றைக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ என்றைக்கு பண்ணிங்களோ அந்த டேட்டு தான். ஸோ எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட்டும், ஸோ இந்த டேட்டும் சேமாக இருக்கும். ஸோ சேமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஏற்கனவே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஏற்கனவே அது ரிசிப்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க இதில். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.
ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரொசீடட் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களது வந்து பிரிண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ நம்மளுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையான்னு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணது ப்ளஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே மேட்சாக இருக்கீங்க மேட்சாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ ரீப்ரிண்ட் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ரூவல் ஃபார் வெயிட்டிங் ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க பார்த்து உங்களது பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலேவாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணி எனக்கு 1 மந்த்து கழித்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரேஷன் கார்டு வந்து போஸ்டல் மூலமாகவே நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய வீட்டில் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலமாக கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லை வேற எங்கனா போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட்மேன்கிட்ட நீங்கள் சொல்லி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்டல் கவர்லேயே ரேஷன் கார்டில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வந்திருக்கு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ரேஷன் கார்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1 மந்த் கழித்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வந்துடுச்சு. ஸோ ரேஷன் கார்டில் அதில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கவரிங் லெட்டர், நெக்ஸ்ட் அதில் ஒரு லெட்டர் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்லியிருந்தது. அதில் வந்து பெறுநர், ஸோ யார் பேருக்கு வந்திருக்கோ அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அவங்களுடைய மொபைல் நம்பர் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நகல் குடும்ப அட்டை அச்சிட்டு அனுப்புதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களது மின்னணு குடும்ப அட்டை மறு அச்சடிப்புக்கான கோரிக்கையின் அடிப்படையில் குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய நம்பரை இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அச்சிடப்பட்டு இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார் பார்த்திங்க அப்படின்னா வட்ட வளங்கள் அலுவலர் உதவி ஆணையாளர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா 16/5/2023 அன்றைக்கி வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து உள்ளேயே வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கான லெட்டர் அதில் யார் அந்த ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் ப்ளஸ் யார் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரும் இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெட்டர், ஸோ கவரிங் லெட்டர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ரேஷன் கார்டு. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஐட்டம் தான் இந்த கார்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அழகாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து எனி சேஞ்சஸ் ஆகிடுச்சு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வித் இந்த ஒரு அதிகபட்சமாக 30-45 days உங்களுக்கான போஸ்டல் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.